அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பரான சைடிஷ்ஷு மீன் மேக்கர் கிரேவி தாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா சுடுதண்ணியில் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும். நம்ம சுடுதண்ணியில் போட்டு இந்த மீன் மேக்கரை ஊற வைக்கிறதுனால நல்லா நமக்கு அதில் வெந்துடும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ இது 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து மீன் மேக்கருக்கான மசாலாலாம் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மீன் மேக்கர் கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சில்லி எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வறுத்து மசாலா ரெடி பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம மீன் மேக்கர்னே யாரும் சொல்ல மாட்டாங்க, கறி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் சேர்த்தாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு வந்து அதிகமாக சேர்க்கறதுனால இந்த மிளகோட காரம் மட்டும்தான் இருக்கும், மிளகாத்தூளை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கணும். வறுக்கும் போது நல்லா வாசம் வரும் பாருங்கள், சூப்பராக நமக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவிக்கான தாளிப்பு பார்த்துடலாம். இதே பேனில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா 3 பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு மீன் மேக்கர் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது 3 நம்ம சேர்த்தாச்சு, இது நல்லா நமக்கு வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்தது நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா அதையும் வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வதங்கணும் பாருங்கள், எவ்வளோ பொடிசாக நல்லா கட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா நம்ம வெங்காயத்தை வதக்கணும். இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா ஒரு 3 நிமிஷமாவது அடுப்பில் வதக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் சூப்பராக நமக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கரெக்டாக வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் நம்ம ஒரு மசாலா அரைச்சோம்ல தேங்காவோட அந்த மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அதுலேயே நீங்கள் 4 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி சேர்த்து அதோட சேர்த்து நல்லா நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 தக்காளியும் அதுவையும் புடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்போ இது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மீன் மேக்கர்லேயே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு. இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே அரைச்சி தான் வச்சுருப்பேன். இந்த மல்லித்தூள் மிளகாய் எல்லாமே அரைச்சி வச்சுருப்பேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், அது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால ப்ளஸ் அந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால காரம் வந்து அதிகமாக வேண்டாம். சப்பாத்தியோட நம்ம இந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி 2 சாப்பிட்றவங்க கூட 4 விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சைடிஷ் வச்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கிரேவிக்கு இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கிரேவி
சாரி இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா நம்ம அதையும் வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட இப்போ வெங்காயம் தக்காளியோட இந்த கிரேவியை சேர்த்தாச்சு, சாரி இந்த மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த மீன் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கரை ஊறினதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்காங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த மீன் மேக்கரோட போய் நல்லா உள்ளர சாரும். சாப்பிடும்போது அந்த மசாலாவோட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் மேக்கர் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சின்ன மீன் மேக்கரில் கூட செய்யலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் இந்த மீன் மேக்கரோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான நமக்கு மீன் மேக்கரில் சப்பாத்திக்கு பக்காவான சைடிஷ்ஷு ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கு படி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சுன்னா நமக்கு சூப்பரான மீன் மேக்கர் தயாராகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சிம்பிளான மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.